ஆயல் ஓகே டிக்ஷனரி டிக்ஷனரியை பத்தி நேத்தே ஷேர் பண்ணியிருந்தோம் இன் டிக்ஷனரி டிக்ஷனரி இஸ் எ மிக்சட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட் மிக்சட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா பல்வேறு வகையான தரவினங்களின் தொகுப்பு ஓகேவா இந்த மிக்சர் கலெக்ஷன்ஸ்ல என்னென்ன வரும்னா இன்டீஜர் ஃபுளோட் டபுள் அது வரும் அப்புறம் லிஸ்ட் டப்புள்ஸும் சேர்ந்து வரும் இதெல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் டிக்ஷனரின்னு சொல்லுவோம் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் டிக்ஷனரி ஆக்சஸ் பண்றதுக்கு கீ அப்படிங்கிற வார்த்தை முக்கியம் ஓகேவா டிக்ஷனரி ஆக்சஸ் பண்றதுக்கு கீ அப்படிங்கிறது வாக்கியம் இந்த கீயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ஷனரியும் எதே மாதிரி இருக்கும்னா செட் மாதிரி தான் இருக்கும் செட் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் இந்த செட் பிராக்கெட்ல லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும்னா கீ ரைட் சைட்ல என்ன இருக்குன்னா வேல்யூ நடுவுல ஒரு கோலன் இருக்கும் அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க ஓகேவா The dictionary is separated by colon within the comma worked as a separator for the elements ரெண்டு ரெண்டு செப்பரேட்டர் பிரிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கமா யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு ஒரு கீக்கும் ஒரு வேல்யூக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா கோலன் இருக்கும் வித்இன் த பிராக்கெட் ஆஃப் கோலி பிராக்கெட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க சரியா தமிழ் மொழியத்துக்கும் டிக்ஷனரி அப்படிங்கிறது பல்வேறு வகையான உறுப்புகளின் தொகுப்பாகும் பல்வேறு வகைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுல லிஸ்ட் இருக்கும் டப்புள்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரவினம் அது போக இன்டீஜரு ஃபுளோட்டு மிதப்பு புள்ளி படிச்சிருப்போம் சரநிலை குறியுறு இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றோம் இதுல எல்லாமே இருக்கும் இந்த கீங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்கும் அதே சமயத்துல மதிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கீ அப்படிங்கிறது திறவுகோல் அப்படிம்பாங்க வேல்யூ அப்படிங்கிறது மதிப்பு ஓகேவா இது ரெண்டையும் பிரிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா முக்கார் புள்ளி பயன்படுத்துவாங்க இந்த முக்கார் புள்ளி அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டும் கீ வேல்யூ நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணும் போது புரியும் கீ வேல்யூ கோலன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உறுப்புகள் கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு வேல்யூவை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பை யூசிங் தி கமா ஓகேவா ஒன்னு ரெண்டு மூணுங்கிற போது கமா யூஸ் பண்ணுவாங்க இது நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓகேவா டிக்ஷனரிக்கான சின்டெக்ஸ் தொடரியல் எப்படி எழுதணும் அப்படின்னா டிக்ஷனரி ஈக்குவல் டு தட் மீன்ஸ் ஆஃப் யூசிங் எ செட் பிராக்கெட் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த கர்லி பிரேசஸ்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா கீ வேல்யூ கோலன் வேல்யூ அப்படிங்கிறது ஓகேவா நேத்தே எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது டிக்ஷனரியோட நேமா வச்சுக்கோம் அப்படின்னா by using the curly bracket okay va normally use panra curly bracket enna panuvom appdi ketta value is accessed to a by in the semicolon eppadi sir eludanum appdi ketta idha porathalum colon kuduthu eludanum idhula enna kedaiyadhu appdi ketta index appingiradhu chutti en kedaiyave kedaiyadhu adarku badhila enna panuvom appdi ketta key value va payanpaduthuvom key appingiradha payanpaduthuvom eppadi sir eludanum appdina first name equal to sorry name colon equal to kartik enna pa enoda visual theriyum nenikiren okay va ipo edhu idhila ipo idha normala kudukkrada oru dictionary oda types eppadi kudukkanum name colon equal to kartik place colon equal to karikudi marks equal to 120 appdi kuduthirken idhila the name and then place and then marks idhila enna appdi ketta thiravu hol key appdimbaanga pakkathula irukka kartik karikudi 120 appingiradha enna na madhipu values appdimbaanga ungalku solumbodhu enna solluvaanga idu rendaiyum pirikkirathu ennadhu idu key idu value nalla kavanichinga indha name gradhu key okay va name gradhu thiravu hol key பக்கத்துல இருக்கிறது மதிப்பு ஓகேவா வேல்யூ அப்படிமோ இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம் பை யூசிங் தி கோலன் கோலன் சிம்பிள் யூஸ் பண்றோம் சரியா கமா இருக்குன்னா ஒரு வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் ரெண்டா பிரிச்சு காமிக்கிறதுக்கு பை யூசிங் தி கமா சிம்பிள் தட் டிக்ஷனரி இப்படிதான் எழுதணும் டிக்ஷனரி இந்த டிக்ஷனரியில் உள்ள திறவுகோளின் தனித்தன்மை வாய்ந்த ஒரே வகை கே சென்சிட்டிவ் மற்றும் பைத்தானில் எந்த ஒரு தகுதி வாய்ந்த தரவினமாகவும் இருக்கலாம் எல்லா தரவினமத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அதே சமயத்துல யார் ரவுண்ட் பண்ணி பாக்குறது எல்லா வகையான தரவினத்தை ஏற்றுக்கொள்ளும் அதே சமயத்துல இது என்ன பண்ணும் அப்படிங்கிட்டா கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லிக்காங்க கீ மஸ்ட் பி அ யூனிக்யூ கேஸ் சென்சிட்டிவ் ஓகேவா கேஸ் சென்சிட்டிவ் என்ன கேபிட்டல் லெட்டர் கொடுக்குறவங்க ஸ்மால் லெட்டர் கொடுக்குறோம்னா ரெண்டையும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணாது வெவ்வேறு மாதிரி கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணணும் ஓகேவா இந்த டிக்ஷனரியை கிரியேட் பண்ணும் போது எம்டி டிக்ஷனரி அப்படின்னா எதுவுமே கொடுக்காம இருந்தா வெற்று ஓகேவா வெற்று டிக்ஷனரின்னு சொல்லுவோம் எம்டி எதுவுமே கொடுக்காம இருந்தா அதுக்கு பேர் எம்டி டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம் ஒன் வேர்ட்ல வரும் பாத்துக்கோங்க தென் எம்டி செட்டுனாலே என்ன பண்ணுவாங்கன்னா எம்டியா தான் கொடுப்பாங்க இதே மாதிரி தான் கொடுப்போம் ஓகேவா எம்டி டிக்ஷனரியும் எம்டி செட்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா முன்னாடி டிஐசிடி இல்லைன்னா எஸ்இடி செட் அப்படின்னு கொடுத்தானா அது செட் வகையை சார்ந்தது டிஐடிசிடி அப்படின்னு கொடுத்தானா அது என்ன அர்த்தம்னா அது டிக்ஷனரியை சார்ந்தது சரியா இப்போ என்னன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க எனது டிக்ஷனரி வித் கீ ஓகே அதோட சாவிகளோட மீன்ஸ் திறவுகளோட பயன்படுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னா டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ரோல் நம்பர் கோலன் 1234 நேம் கோலன் ஈக்குவல் டு முரளி கிளாஸ் கோலன் ஈக்குவல் டு 12 மார்க் ஈக்குவல் டு 151 இதுல ரோல் நம்பர் தென் நேம்
then class and then marks இது ஃபுல்லா என்னன்னா அதுக்கு பேரு கீ பக்கத்துல இருக்க 1 2 3 முரளி 12th 12th க்கு அப்புறம் வர 451 அப்படிங்கிறது வேல்யூ சரியா ரைட் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே நேத்து சொன்ன டாபிக் டாகன் டிஸ்கர்ஸ் ஓகேவா காலியாக உள்ள வெற்று டிக்ஷனரி எடுத்துக்காட்டு திறவுகோலை கொண்ட டிக்ஷனரி தமிழ் டிக்குள்ள எடுத்துக்காட்டு ரெண்டையும் காமிச்சிடுச்சு சரியா இப்ப ரெண்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாத்துங்க இந்த எக்ஸாம்பிள் ஒன் வேர்ட்ல வரும் ஓகேவா வெற்று டிக்ஷனரி அல்லது வெற்று வெற்று செட் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா செட்டுங்கும் போது என்னன்னா முன்னாடி எஸ்சிடி செட்னு வரும் செட் இக்குவல் டு எம்டி பிராக்கெட் இது டிக்ஷனரி ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்பாங்க ரெண்டுக்கும் சேம் பிராக்கெட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மாரியோட பெயர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க ஓகேவா டிக்ஷனரியின் சுருக்கம் டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா the comprehension is another way to create dictionary vera valila ena panikalamna dictionary ah payanpadikalam epdi concept sorry by using the comprehension syntax for abdin bodu kila kuduthirunga pathingala dictionary equal to expression of a variable in sequence if condition the conditions abingum bodu enna na sila executions run panna bodu by using of comprehension comprehension abdin enthamna netha or program nadathana pathingala netha or program nadathana theriyuma ore line la x star of or x in the range of kudutha paarga kila irukke paarga example adha paarga the if condition is optional and if it is specified if condition gnadha indha edathila optional venumna payanpaduthalam venumna vittralam only whose value is sequence and evaluated using the expression which satisfy the condition is satisfy pannumbodhu and the dictionary create aagum eppadi create aagum abingiradha na ungalukku solren keela ulla example paarenga then tamil medium python surukam endradhu dictionary ah uruvaakkuvadharkana maatru vali dictionary ah uruvaakkuvadharku innoru vali enna abingiradha adu surukam adha comprehension abingiranga இந்த வகையான டிக்ஷனரியை உருவாக்குவது தொடர்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி அப்படின்னு கேட்டா இது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க இந்த இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது இஃப் என்பது கட்டாயம் இல்லை கட்டாயம் இல்லைங்கிறது இந்த கம்பல்சரி கொடுக்கணும் தேவையில்லை வேணும்னா பயன்படுத்திக்கலாம் வேணாம்னா விட்டுலாம் சரியா ரைட் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்ட பாருங்க இந்த எடுத்துக்காட்ட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா நேத்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அப்படியே பேஸ் பண்ணி இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ் கோலன் இந்த கோலன் அப்படிங்கிறது எதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நல்லா லிசன் பண்ணிக்கங்க x colon the colon na meaning enna artham appadina x ingiradhu modhalla vara value okay va for x in the range of 1, 10 na endha range to endha range varaikum varum can you guess 1 la irundhu sir 1 la irundhu 9 varaikum varum enna ma priyanka enna solra பாதி வருது பாதி ரிசீவ் ஆக முடியாது என்ன அர்த்தம் கேட்டா பவித்ரா புள்ளி வச்சு குழம்புறியா ஓகே x, 10 ஓகே 1 ல இருந்து 10 வரைக்கும் போகணும் அந்த 10 வரைக்கும் போகாது 9 வரைக்கும் தான் போகும் சரியா நம்ம வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இப்போ x ஓட மதிப்பு என்னன்னா 1 ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இப்போ என்ன பட்டிருக்காங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் x கோலன் கோலனுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 இன்ட்டு ஸ்டார் இந்த 2 இன்ட்டு ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா x ஓட வேல்யூ ரெண்டா போயிருக்கும் முன்னாடி கொடுத்துருக்கிறது என்னது x இப்போ இதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் முன்னாடி வர்றது என்ன பேர் சொன்னேன் அப்புறம் வர்றது என்னன்னு சொன்னேன் சொல்லுங்க டிக்ஷனரியும் சொல்லக்கூடாது இது இது எக்ஸோட எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம் எக்ஸுக்கு அப்புறம் வர ஒன்னு என்னன்னு சொல்லுவோம் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டா எக்ஸ் என்ன சொல்லுவோம் ஒன்னு என்ன சொல்லுவோம் ஓகே ஓகே வெரி குட் அதான் எதிர்பார்க்க சரி ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ங்கிறது கீ அண்ட் கோலனுக்கு அப்புறம் வர்றது வந்து என்னன்னா வேல்யூ சரியா ரைட் இப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கோலன் நல்லா கவனிச்சுக்கோங்க எக்ஸ் கோலன் எக்ஸ் ஸ்டார்ல தட் மீன்ஸ் 2 ஸ்டார் இன்டு 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எக்ஸோட வேல்யூவை சாரி
x ஓட வேல்யூ என்ன ஆகும்னா ரெண்டு ரெண்டா பெருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மீனிங்ல கொடுத்துருக்காங்க ஃபார் ஐ இந்த ரேஞ்ச் ஆஃப் அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டா உள்ள ஒவ்வொரு வேல்யூவா செட் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது x ஓட வேல்யூ 1 சரியா, 1 கோலன் அதை ரெண்டா பெருக்கணும். ரெண்டா பெருக்கினா அது 1 ரெண்டால பெருக்கினா என்ன வரும், 2 வரும். கமா அடுத்து x ஓட வேல்யூ என்ன, 2 2 கோலன் அடுத்து என்ன x ஓட வேல்யூ 2 into 2 4 அடுத்து கமா அடுத்து x ஓட வேல்யூ 3 3 into கோலன் 2 into 3 6 இப்படி என்ன ஆகும்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூ அக்கர் ஆகும். அதைத்தான் உங்களுக்கு அவுட் புட்டா கொடுத்துருக்காங்க சரியா. எப்படி வந்து டிக்ஷனரி கிரியேட் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு மேல அவுட் புட்டா கொடுத்துருக்காங்க. இதுல 1 2 ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா கோலனுக்கு லெஃப்ட் சைடு, கோலனுக்கு இடது பக்கமாக வர்றது 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வர்றது ஃபுல்லாமே என்னன்னா கீ கீ வேல்யூம்போ திறவு கோல் அப்படிம்போம். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல வர 2 4 6 8 10 12 18 வரைக்கும் வர நம்பர் ஃபுல்லா என்னன்னு சொல்லுவோம்னா மதிப்புகள் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்படித்தான் என்ன ஆகும்னா இதுக்கு பேர் காம்ப்ரஹென்ஷன். எப்படி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேரடியாகவும் கொடுக்கலாம் அந்த மேல கொடுத்த பாத்தீங்களா, இது மாதிரி நம்ம நேரடியாகவும் டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ரஹென்ஷன் காம்ப்ரஹென்ஷன்னா ஏதாச்சும் ஒரு உள்ள ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தோம் ஒரு சப்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்தோம் அதை வச்சு என்ன பண்றதுன்னா கிரியேட் பண்றது. நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ண யாரும் இருக்கா, x into 10 of என்னது பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு லிஸ்ட் மேல கண்டுபிடிச்சோம் முன்னா பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் லிஸ்ட் டப்பிள்ஸ் எல்லாம் உருவாக்கணும் எப்படி பிரைம் நம்பரை உருவாக்குறதுக்கு, அப்புறம் ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை எண்களையும் பகா எண்களையும் உருவாக்குவதற்கு லிஸ்ட் பண்ணணும். அது மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு பேர் காம்ப்ரஹென்ஷன். காம்ப்ரஹென்ஷன் தமிழ்ல சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டா டிக்ஷனரி ரெண்டு பேருக்கும் காமன் எக்ஸாம்பிள் தான். இது எப்படி ஜென்ரேட் ஆகுது, இது அவுட் புட்டா கோட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்படி அவுட் புட் வராது, பிரிண்ட் கொடுத்தா மட்டும்தான் அப்படி அவுட் புட் வரும். ஜஸ்ட் உள்ள போய் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு ஒரு டிக்ஷனரிக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் அசியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் தரா சரியா. நெக்ஸ்ட் அக்சஸிங் ஆடிங் மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் எலமெண்ட் ஃப்ரம் திஸ் டிக்ஷனரி ஓகேவா. அப்படின்னா என்ன எப்படி அக்சஸ் பண்றது, அக்சஸ் மீன்ஸ் என்னத்தனா அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி புதுசா ஒன்னு சேர்க்கிறது, இருக்கிறத மாடிஃபை பண்றது எப்படி, அதை டெலிட் பண்றது எப்படி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அக்சஸிங் ஆல் எலமெண்ட் ஃப்ரம் த டிக்ஷனரி இஸ் வெரி சிமிலர் டு தி லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். எப்படின்னா லிஸ்ட்லயும் டப்பிள்ஸ்ல எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரிதான் இங்கேயும், ஏன்னா சில மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிம்பிள் த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு அக்சஸ் ஆல் எலமெண்ட்ஸ், என்னது ஒவ்வொரு எல்லா எலமெண்ட்ஸையும் பயன்படுத்துறதுக்கு யூசிங் தி பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்துறோம். இஃப் யூ வாண்ட் டு அக்சஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட் பை யூசிங் தி ஸ்கொயர் பிராக்கெட் அலாங் வித் த கீ, என்னது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா பை யூசிங் தி ஸ்கொயர் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு இன்டெக்ஸ் வேல்யூன்னு சொன்னோம்ல அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்னா கீ வேல்யூ பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிக்ஷனரியின் அனைத்து உறுப்புகளையும் அணுகுதல் லிஸ்ட் மற்றும் டப்பிளை போன்றதே உள்ளது. அப்படின்னா என்ன லிஸ்ட் டப்பிள்ஸ் எப்படி அணுகணுமோ அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். பிரிண்டை வச்சு நம்ம ஈஸியாக அணுக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட உறுப்பை அணுக விரும்பினால் திறவுகோலை சதுர அடைப்புக்குறியில் பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப இந்த இருக்கு ஓகேவா, அந்த ஏங்கிற வேல்யூல உள்ளதை ஏதோ ஒன்று ஆக்சஸ் பண்ணணும். எப்படி நான் வந்து காரைக்குடி அப்படிங்கறத எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி ஏ ஆஃப் எப்படி ஏ ஆஃப் ஜீரோன்னு கொடுப்போம், சரி 0 1 ஓகேவா, ஏ ஆஃப் 1 கொடுப்போம். 1 கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் பிரிண்ட்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம் பிராக்கெட் ஏ ஆஃப் 1 கொடுப்பீங்க. ஏ ஆஃப் 1 கொடுத்தா என்னது ஏங்கிறது அந்த மாரியோட பெயர், 1 அதோட சுட்டி என்றது மீன்ஸ் என்னது இன்டெக்ஸ் வேல்யூ சரியா. இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு என்ன பண்ணுவோம் அக்சஸ் பண்ணுவோம் எதா லிஸ்டையும் டப்புள்ஸையும். ஆனா பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ வச்சுதான் அக்சஸ் பண்ண முடியும். அப்ப எப்படி சார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா எனக்கு காரைக்குடி அப்படின்னு வேணும்னா என்ன பண்ணணும்னா உள்ள பிளேஸ் அப்படின்னு கொடுப்போம் பிஎல்ஏ சிஇ. ஏன் என்ன சார் ஏது காரணம் அப்படின்னு கேட்டா காரைக்குடிங்கிற வேல்யூ எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க கீ வேல்யூ வச்சு அக்சஸ் பண்ண முடியும். ஏ ஆஃப் பிளேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா காரைக்குடின்னு வரும் ஓகேவா. அடுத்து அதே மாதிரி ஏ ஆஃப் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன கார்த்திக் அப்படின்னு வரும், ஏ ஆஃப் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா 120 வரும் ஓகேவா. இதை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா மைடிக் அப்படிங்கிறது ஒரு நார்மல் நேம். அந்த நேம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா that means எல்லாமே ஸ்ட்ரிங்கா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னது ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 121, நேம் தமிழ் செல்வி, ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அட்ரஸ் வந்து சென்னை 122 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஓகே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது என்னென்ன அவுட்புட் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க மைடிக், மைடிக்ல என்ன பண்ணிருக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, இந்த டிக்ஷனரி உள்ள எல்லாத்தையும் பிரிண்ட் ஆகும் சரியா. ரெஜிஸ்டர் நம்பரை மட்டும் எடுக்கணுமா என்ன பண்றாங்க பாருங்க மைடிக்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர், அது என்ன பண்றாங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல, அது எப்படி இன்டீஜரா இருந்தா இன்டீஜர் தரவை நம்ம கொடுத்தா இன்டீஜர் தரவை வரும். இங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்னால சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க சிங்கிள் கொட்டேஷன் வரும்.
இதே மாதிரி நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். Can you audible? Sound தெளிவா இருக்கா? Please raise your hands. Okay. Right. You can see that program window. Okay, வா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிட்டா அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோ. SCH மட்டும் வச்சுக்கோமா? Okay. SCH equal to நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். XCH equal to ஒரு செட் பிராக்கெட். அதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் கோட்டேஷன்ஸ்குள்ள நேம் கோலன் சிங்கிள் கோட்டேஷன்ஸ்குள்ள கார்த்திக் தென் கமா மறுபடியும் சிங்கிள் கோட்டேஷன்ஸ்குள்ள பிஎல்ஏசி பிளேஸ் அவுட் ஆஃப் கோலன் குள்ள சிங்கிள் கோட்டேஷன்ஸ்குள்ள KKN. சரியா? அடுத்து நார்மலா மார்க்ஸ். ஏன்னா பல்வேறு வகையான தரவினத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறக்காண்டி நான் டிஃபரன்ஷியேட் காண்டி கொடுத்துருக்கேன். மார்க்ஸ் ஈக்குவல் டு 120. சரியா? இப்ப கொடுத்து என்ன பண்றோம், ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிட்டோம். எரர் சொல்லுது, என்ன எரர்ங்கிறத மட்டும் நான் ரெக்டிஃபை பண்றேன். Marks is not defined. Okay, எல்லாம் ஒரே வகையான தரவிடமோ? சாரி சாரி சார், மிக்சடா கொடுக்க முடியாது. சாரி சார், ஸ்பேஸ் இருக்கிறதுனால சின்டாக்ஸ் எரர் சொல்லுது. ஐயோ, ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்கூல் SCH என்ன ஆயிடுச்சு, ஒரு டிக்ஷனரி கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைன் உங்க புக்ல கொடுத்துருக்க மாதிரியே ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னு எஸ்சிஹெச்ஐ மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஜஸ்ட் ஓகே, இதை வந்து லீவிட் ஆயிக்கோங்க. லீவிட் ஆயிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க, உடனே ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அப்படி யாரும் ஸ்கிப் பண்ணி விடக்கூடாது, ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்.